ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारीसदीमहि धन्नो दुर्गि प्रसोदयात् வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது வருடக்கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறலை. மாதக்கிரகங்கள் மட்டும் இந்த மாதத்தின் 12ஆம் தேதிக்கு மேல் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, மீனத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு புதன், கடகத்தில் சூரியன், தனுசில் சனி குரு கேது ஆகிய கிரகங்கள். அதனால் இந்த மாதத்தில் கிரகங்கள் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதாவது வருட கிரகங்கள் மாற்றம் இல்லை என்றாலும் மாத கிரகங்கள் இம்மாதத்தில், அதாவது ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி சூரியன் வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த கிரக நிலைகள் ஒரு சிறப்பாகவே இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. இப்போது மீனராசி, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மீனராசி என்பது காலப்புருஷ தத்துவப்படி 12வது ராசி, பெண் ராசி, குருவினுடைய ஆட்சி வீடு. அப்போ குரு என்பது அறிவுக்காரகம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க குரு நல்லடத்தமிழத்தின் தான் அறிவாளின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் மீனராசி பெண் ராசியாக இருந்து அது வந்து குருவுடைய ஆட்சி வீடுங்கிறதுனால அப்போ சிறப்பாகவும் இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மீனராசியினுடைய குணங்கள் இது. இந்த மீனராசியினுடைய அமைப்பில் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அது 12ஆம் தேதி வரைக்கும் ராசியிலே இருப்பார். அதன் பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ ராசியில் இருக்கிற வரைக்கும் செவ்வாய் இருப்பது என்பது சற்று முன்கோபத்தை அதிகரிக்கும். யாரிடமும் அனுசரித்து பேசணும். உடல்நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் லக்னத்தில் அமர்ந்திருந்தார்னா சில உடல் சூடு ஏற்படும், உடல் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அதே ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ ராசிநாதன் என்பது ஆட்சி பெற்றிருந்தாலும் ராசியாதிபதி என்பதை கொள்ளக்கூடிய ராசிலேயே செவ்வாய் அமர்ந்திருப்பதனால இந்த மாதம் இவர்களுக்கு சற்று கடினமாகவே அமையும். உடல்நலத்தில் கவனமாக இருங்க. சிறியவர்கள் விஷயத்துலேயும் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். பெரியவர்களுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் வைத்திய செலவுகள் கூடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் இருக்குது. இப்போ 2ஆம் இடம் என்பது செவ்வாய் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனையில் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். அதனால் இந்த அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தா இந்த அமைப்பில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அப்புறம் பணவரவு என்பது இந்த மாதத்திற்கு மேல் தாராளமாக வரும். மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் விரைய செலவு கூடும். பிற்பகுதிக்கு மேல் விரைய செலவு குறையும், தன வருவாய் ஏற்படும். இப்பொழுதைக்கு முன்கூட்டிய மாதத்தில், அதாவது முன்பாகத்துன்னு சொல்லக்கூடிய முதல் ஆரம்ப தொடக்கத்தில் வாக்கு கொடுப்பது, புதிய இடங்களுக்கு செல்வது, மற்றவர்களுடைய வாக்குவாதம் ஈடுபடுவது போன்ற விஷயங்களை கவனத்தோடு இருக்கணும். மொதல் குடும்ப பிரச்சனைலாம் பின்ன இந்த மாதத்து பிற்பகுதிக்கு மேலே வராத இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. இதுவரை இருந்த தடங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் பிரச்சனைகள் சற்று இருந்து கொண்டே தான் இருக்குது. அதனால் 10ல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா ஈசான் ஒரு 10ல குரு வந்தபோது சிவனை மண்டையோட்டில் பிச்சு எடுத்தங்க முறை 10ல இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. 10ல் குரு இருந்தால் களவு போகும், கையூட்டு பொருள் போகும், விரயங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு சற்று கவனமாகவே இந்த மாதத்தில் கடைபிடிங்க. மேலும் சகோதர வர்க்கத்தில் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய உடன் பிறந்த நண்பர்கள் மற்றும் பெரியவர்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நண்பர்களுடைய கவனத்தோடு செயல்படணும். சகோதரர்களுடையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகளை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சில அலைச்சலை கொடுக்கறதுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இதற்கு ஒரு கால மாதமாகும்.
ஏன்னா அலைச்சல்னா அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எதை போனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அல்லது மூன்று தடவை ஒரு காரியத்தை செய்தாதான் இந்த காரியம் வெற்றியாகும். உடனடியாக வெற்றியாகுமான்னா அது ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதம் சற்று கவனமாக இருங்க. தாயினுடைய உடல்நலத்தில் பார்க்கும்போது நாலாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு, நாலாம் வீட்டை சனி பார்க்குறார். அதே நேரத்தில் செவ்வாயும் பார்ப்பது என்பது தாய் வழி உறவுகள், தாயாதி வர்க்கங்கள், தாய்க்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு, அவர்களில் அனுசரித்து போகணும். இப்போ இடம் பொருள் மனைகள் இந்த மாதிரி அமைப்பில் அமைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்திற்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. இப்போ புதிதாக வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பொருள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் பிற்பகுதிக்கு மேல் சிறப்பாக இருக்கும். முற்பகுதி என்பது அவ்வளோ சிறப்பாக அமையவில்லை. அதே நேரத்தில் அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய சானாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வீக ஸ்தானத்தில் சூரியன் ஆறாம் இடத்துக்குடையவர் அஞ்சாம் இடத்தில் அமர்வது என்பது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மாமன் அல்லது மாமானது மாமன் வர்க்கத்தில் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கணும். அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கு வேணால் சென்று வரலாம். அதனால் கொஞ்சம் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுனால இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு ஆலய வழிபாடு என்பது ஒரு சிறந்த அமைப்பில் பண்ணனா சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் தொழில் பண்ணுறவங்க அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடை அல்லது பல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் சக ஊழியர்களிடையும் சக அதிகாரிகளினுடையும் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும், கவனமாக இருக்கணும். அப்போ வாக்கு பேசுகிறது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலாபலன்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிதாக பழைய நகைகளை மாற்றுவது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். புதிதாக வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிறதையும் கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அதே நேரத்தில் பெண்கள் திருமண விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த தடை என்பது மாதத்தினுடைய முதல் கட்டத்தில் கொஞ்சம் கடினமாகவும் பின்பகுதியில் கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்குது. அதனால் தடை என்பது திருமணத்தை எதிர்நோக்கிறவங்க சில தடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தைரியமாக செயல்படுங்க, முன்னேற்றம் காணலாம். இப்போ திருமணத்தை எதிர்பார்த்துவங்க எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடை இருப்பதற மாதிரி இந்த கிரக நிலைகள் அமையுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்துலேயும் சில இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு செய்யணும். பத்தில் குறை இருந்தால் மானம் போகும், மரியாதை போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ராசிக்கு பத்தில் இருப்பது அவ்வளோ சிறப்பல்ல அப்படிங்கிறார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சற்று கவனமாக இருங்க. அதே நேரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பது ராசியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்ந்திருப்பது பலம் பெறுகிறது. அதனால் தகப்பனார் வர்க்கத்தில் பலன் உண்டு. தகப்பனாருடைய உடல்நலத்தில் மேம்படும். தகப்பனார் வர்க்கத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தகப்பனார் வர்க்கத்தில் ஆதாயம் உண்டு. அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானங்கிறதுனால தெய்வ அனுகூலகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமானதாக இந்த மாதம் தெரியுது. அப்போ தொழில் ஜீவனம் செய்வோர் போன்றவர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கடுமையாக கவனமுடன் இருக்கணும், கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இடமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு சற்று இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. தொழிலில் மந்தநிலை வந்தாலும் அதை கொஞ்சம் சற்று பொறுமையுடன் கையாளுங்கள். உத்தியோகஸ்தரப்பவர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்ற. அப்போ லாபங்கள் கூடுமா அப்படிங்கிறா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் லாபங்கள் கூடும், ஆனால் பிரச்சனைகள் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் கொஞ்சம் தடை இருக்கும், ஆனாலும் வருமானம் கூடும். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று கவனமுடியும் இருக்க வேண்டிய மாதமாக அமையுது. அப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தைக்காக காத்திருப்போர் இவர்களுக்கு சற்று தாமதமாகலாம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் தாமதமாகலாம். தொழில் புரிபவருக்கு சற்று தடை ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு இருப்பவர்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டும். புதிய தொழில் தொடங்குவோர் சற்று தாமதிக்கலாம். அதனால் இந்த மாதம் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமுடன் செய்யலாம். விவசாய சார்ந்த துறைகளுக்கு வேணால் நற்பலன் அளிப்பதற்கு வாய்ப்புண்டு. நல்ல பலன் கிடைக்கும்.
அதனால் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு இந்த மாதம் இவர்களுக்கு சற்று கவனமுடைய இருக்க வேண்டிய மாதமாக அமையுது. இந்த ராசிக்காரவங்க இந்த மாதத்தில் இவர்களுடைய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா இவங்க சிகப்பு நிறம் இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்ட நிறமாகும். அப்படின்னா இளஞ்சிவப்பு, சிகப்பு அல்லது இளஞ்சிவப்பு இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறமாக எடுத்துக்கலாம். அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 4, 7, 8 ஆகிய இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள். ஆகாத நிறம் என்று பார்க்கும்போது 5, 11, 13 ஆகியவை இவங்க ஆகாத நாட்கள். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா இந்த மாதத்திற்குரிய முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்த நற்பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் அம்மன் வழிபாடும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலனை கொடுக்கும். எந்த அம்மனை வேணாலும் கும்பிடலாம். அவர்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குதோ அந்த அம்மன் வழிபாடு அவர்களுக்கு பண்ணாங்கன்னா இந்த மாதத்தில் இவர்களுக்குடைய பிரச்சனைகள் அகலும். அதனால் இந்த மாதத்தில் இவர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு வரும் பிற்பகுதிக்கு மேல் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். முற்பகுதி அவ்வளவு சிறப்பாக கடினமாகவும் உள்ளதாக இந்த கிரகணங்கள் அமைகின்றன. அதனால் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமோடு செயல்பட வேண்டும். நன்றி.